மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான பௌத்தர்கள் வாழும் வடக்கு கிழக்கில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த தலங்களை போர் நடைபெற்ற காலத்திலிருந்து இதுவரையும் பாதுகாத்து பராமரித்து வருவது பாதுகாப்பு படையினரிடமும் அவர்கள் இந்த வழிபாட்டு தலங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டாம் என மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் மகாநாயக்க தேரர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் இந்த விகாரிகளை உயிர்த்தியாகம் செய்து பாதுகாத்த பௌத்த பிக்குகள் அந்த பிரதேசங்களுக்கு மிகப்பெரிய பொது

மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கும் சுகாதார அமைச்சருக்கும் ஊழல்கள் இடம்பெறுகின்றன அதிகாரிகளிடம் இது குறித்து வேண்டுகோள் விடுத்துள்ள போதிலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை நோயாளிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைக்குரிய அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதன் மூலம் தீர்வு காண முடியாது அரசு மருத்துவ அதிகாரி சங்கம் உணர்ந்துள்ளது இதன் காரணமாகவே உலக சுகாதார ஸ்தாபனத்தை நாடு தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கப்பட்டு எந்த ஒரு விடயமும் நிறைவேற்றப்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தலைமையில் நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்தில் தான் தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதற்கு முன்பு நடைபெற்ற நான்கு கூட்டங்களிலும் சொன்னதே ஜனாதிபதி இன்றும் கூறுகின்றார் தினத்திற்கு முன்பு எல்லாம் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது எதுவும் இடம்பெறவில்லை என்பதுதான் திடமான உண்மை என்பதை இங்கு பதிவு செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திலிருந்து கொழும்பு அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் மாகாணத்திடம் கையெழுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து ஜனாதிபதியிடம் அறிவித்தார்

இன்று திறந்து வைக்கப்பட்டது கடந்த மே மாதம் ஒன்பதாம் திகதி அமைச்சர் பிரசன ரணதுங்கவின் உடுக்கம்பலையில் உள்ள வீடு அலுவலகம் மற்றும் கூடம் என்பன ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றாக தீயினால் அளிக்கப்பட்டன அன்று இன்று வரை உடுக்கம்பலை அலுவலகத்தின் பொதுமக்கள் தினத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது பிரசன ரணதுங்கவின் வீடு மற்றும் அலுவலகத்து செயற்பாட்டாளர்கள் எரித்த பின்னர் அலுவலகம் மற்றும் கூடமும் புறரமைக்கப்பட்டுள்ளன இதன் கட்டுமான பணிகள் ரணதுங்கவின் தனிப்பட்ட செலவில் செய்யப்பட்டுள்ளது அலுவலகத்தை வை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன வீடுகளுக்கு தீ வைப்பதன் மூலம் தனது அரசியல் கொள்கையை அளிக்க முடியாதென தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயல்களின் ஊடாக புடம்பூடப்பட்ட பின்னர் எதிர்காலத்தில் சகல சவால்களையும் அச்சமின்றி எதிர்கொள்வேன் என திரு ரணதுங்க வலியுறுத்தினார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் மே ஒன்பதாம் தேதி பயங்கரவாத குழுக்களின் போராட்டத்தின் விளைவாக எனது வீடு அலுவலகம் பொது வசதிகள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளிக்கும் கூடம் ஆகியவை இருக்கப்பட்டன தற்போது நாம் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றோம் அரசு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் உடுகம்பள்ளியில் அதே இடத்தில் மீண்டும் அலுவலகத்தை தொடங்கினோம் இன்று வரை வீடுகள் சேதம் அடைந்தவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கவில்லை அதற்கு மதிப்பீட்டு திணைக்களமும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் காவல்துறை தான் இதனை செய்ய வேண்டும் இழப்பீடுகள் வழங்குவதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீயரிப்பால் பல எம்பிக்களும் அவர்களது குடும்பத்தினரும் மிகவும் ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகி உள்ளனர் போலீசாரும் ராணுவத்தினரும் இருந்த இடத்திலேயே இந்த வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன அதனால்தான் மக்கள் பணத்தில் எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டாம் என்கின்றோம் இவற்றிற்கு பொறுப்பான குழுக்கள் உண்டு இவற்றை தீயிட்டுக் கொளுத்தும் குழுக்கள் உண்டு இவர்களிடம் பணம் வாங்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என் கருத்து இன்று இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து மீட்பதற்கு எமது தனிப்பட்ட விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தீயினால் வீடுகள் அளிக்கப்பட்ட எம்பிக்கள் உட்பட அனைவரும் இன்று பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சவாலை ஏற்றுக் கொண்டுள்ளனர் இந்த இழப்பீடு என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து வேட்புமனுக்களையும் சமர்ப்பித்துள்ளோம் எங்களிடம் நல்ல வேட்பாளர்கள் குழு உள்ளனர் அந்த வேட்பாளர்களை அனைவரும் கிராமங்களுடன் தொடர்புடையவர்கள் நாங்கள் முன்வைத்த அனைத்து வேட்பாளர்களும் கிராமங்களில் பணியாற்றியவர்கள் தேர்தலில் ஒத்திவைக்க எங்களுக்கு எந்த தேவைக்கும் இல்லை தேர்தலை விட நாட்டு வீழ்ச்சியடைந்த நிலையிலிருந்து மீட்க அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்ற கருத்து நாட்டில் நிலவுகின்றது அதனால் அது எனக்கு தெரியாது மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அரசியல் கட்சி என்ற வகையில் தேர்தலுக்கு நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டோம் data.